हाय फ्रेंड्स, वेलकम टू जेने कुक्स। फ्रेंड्स, இந்த சட்னியை கட்டாயம் இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். வீட்ல இருக்கறவங்கள அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு சத்தானது, அதாவது ருசியானது. फ्रेंड्स, நீங்க ஜெனி குக்ஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆல் அண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க, உடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சட்னி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா எனக்கு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல், அதாவது தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். இது சின்ன மூடி தேங்காய் தான், பெரிய சைஸ் தேங்காய் வேணும்னா ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சட்னி. இந்த தேங்காவை நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது மிக்ஸி ஜாரில் போடும்போது ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஜார் வந்து வீணாக போயிடும், அந்த பிளேடு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு துருவி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதுக்கு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சின்ன பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கல்ல வந்து ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையில் இறுக்கி பிடிச்ச மாதிரி ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். கல் உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கல் உப்பு முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க, உடம்புக்கு நல்லது. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய் தண்ணி, அது வந்து 100 ml இருக்கும். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நிஜமாலுமே நிறைய பேருக்கு சட்னி அரைச்சா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சட்னிலாம் தோற்று போயிடும் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 4-5 கடலைப்பருப்பு போட்டு அந்த பருப்பு பொன்னிறமாக ஆகணும். இப்போ கரண்டி வெளியே எடுத்துகிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ சுவையான தேங்காய் தண்ணி சட்னி தயாராகிடுச்சுங்க. இந்த தேங்காய் தண்ணி சட்னி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பை பை.